அப்பா வெறித்தனமான ஃபைட்டா இருக்கு. ஆனா இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் என்னனு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? நல்ல திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரோம். என்ன ரோட்ல போற பொண்ண கைய பிடிச்சி இருப்பாங்க, அதுக்கு ஹீரோ போட்டு அடிக்கிறாரு, அதானே? சாச்சா, அதான் ரொம்ப பழசுபா. இல்லையா? இல்ல, மாமுல் கேட்டு பிரச்சனை பண்ணிருப்பாங்க, அதை ஹீரோ தட்டி கேட்டிருப்பாரு, அதானடா? சாச்சா, அதுவும் இல்ல, இது அதுக்கும் மேல. என்னடா இதுவும் இல்லைங்கிற? அதுக்கும் மேலனா லவ் பிரச்சனையா? டேய், இதுனா ரொம்ப பழசுடா, இது எதுவுமே கிடையாது. அப்புறம் என்னதான்டா பிரச்சனை? அப்படி எவ்வளவு தயா சொன்னானே, ஒரு லைட்டர், ஒரு சிகரெட் லைட்டர் தான் பிரச்சனை. புரியலல? நீங்க எத்தனையோ ஃபைட் பாத்துるீங்க, அந்த ஃபைட் வரதுக்கான காரணங்கள் எவ்வளவோ இருக்கலாம். ஆனா ஒரு சிகரெட் லைட்டருக்காக ஒரு ஃபைட்னா அதுதாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு, புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. இந்த லைட்டர் பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு தன்மான பிரச்சனையா மாறிட்டு. இல்லங்கிட்ட ஜீப் இருக்கு, பின்னாடி ஒரு கார் இருக்கு, 10 அடியாட்கள் இருக்காங்க. ஆனா அவர்கிட்ட வந்துட்டு 2 ரூபாய் தீப்பொடி வாங்க வழி இல்ல, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு லைட்டர் கூட இருக்கும், அதை வாங்க கூட வழி இல்லாம சண்டை போட்டு இருக்காரு. அதானே நூதனமான பைட்டாவில இருக்கு. எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க, அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லைட்டரை மேல தூக்கி போட்டுட்டு அந்த கீழே வரதுக்குள்ள வில்லனை அடிச்சு முடிச்சிட்டு அந்த லைட்டரை பிடிச்சி தம்ம பத்த வச்சு அவர் மூஞ்சில புகைய விட்டு மாஸ்க் அடிதாரு. ஒரு காப்பிரைட் ஒன்று வந்திருக்கு, சொல்றேன் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் சினிமாவோட மாசான விரித்தனமான ஆக்ஷன் சீன்ஸ் தான் பார்க்க போறோம். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. ஆக்ஷன் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாக்கு எப்படி பாலையாவோ அதே மாதிரி நார்த் இந்தியாக்கு பவன் சிங். நீங்க இங்க எப்படியோ, அதோட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. காரை வச்சு பைக்கை பறக்க விட்டா அது நார்மல் ஹீரோ, ஆனா பைக்கை வச்சு காரை பறக்க விட்டா அதுதான் மாஸ் ஹீரோ. மாசுல அவரை மிஞ்ச ஆளே இல்லைங்க. ஏன் சொல்றனா இந்த சீனை பாருங்க, ஒவ்வொரு மூமெண்ட்லயும் அப்படியே அட்ராக்ட் பண்றாரு. இப்படி இப்படிதான் நானும் பார்த்தேன். நிக்கிறான், நடக்கிறான், தாவறான், ஒவ்வொரு மூமெண்ட்லயும் அட்ராக்ட் பண்றான். அவரு ஏர்ல பறந்ததுன்னா ஓகே தான், அப்படி ஏர்லயே ஒரு ஃப்ரெண்ட் போறாரு பாருங்க. பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் வில்லன்கள் தொடர்ந்துட்டு வராங்க. இந்த ஹீரோ தான் RRR படத்துல நடிச்சிருக்காரு, ஜூனியர் NTR. அப்ப ஃபைட் சீன்னா எந்த அளவுக்கு மாசா இருக்கும்னு யோசிச்சு பாத்துங்க. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. அந்த பைக்கை கையாலே புடிப்பாரு பாருங்க, அதுக்கே முடிஞ்சிருச்சு. எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாத்தனவே, அது லெஃப்ட் சைடுல. ஆனா அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்காம சிம்பிளா வேலையை முடிப்பாரு பாருங்க, அதுதான் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. வில்லன்கள் வெறித்தனமா அட்டாக் பண்ண வராங்க, ஆனா ஹீரோ மட்டும் கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணி கால்குலேஷன் பண்றாரு. அட்டகாசம் படத்துல கண்ணாடியை திருப்பி ஆட்டோ ஓட வைப்பாங்களே, அதே மாதிரி ஒரு செருப்பை திருப்பி அதை வச்சு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சூப்பர் 45 டிகிரி டர்ன் கரோ ஆன்டி கிளாக் வைஸ். லூசானா இல்லடா லூசான்னு கேக்குறேன்.
கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? இப்போ இந்த ஃபைட் சீன் வேற ரொம்ப லென்த்தா இருக்கு. இதுக்கு இடையில ஏதோ ஒரு மட்டமான ரியாக்ஷன் கொடுத்தாதான் காப்பிரைட் வராம இருக்கும். ஒத்த செருப்பு வச்சு ஒட்டுமொத்த கதையும் முடிச்சிட்டாரு. இந்த காலத்து இளைஞர்களுக்கு எப்படி துணி துவைக்கிறது கூட தெரிய மாட்டேங்குதுங்க. அதுக்காக ஒரு ஆக்சன் சீன் ஒண்ணு இருக்கு, அதை பாருங்க. இப்போ பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் ஒன்று நடக்குது. அந்த ஃபைட் சீனை வந்து காலை வச்சு மிதிச்சு அந்த ஷாலை வந்து அழுக்காக்கிறாங்க. இப்போ அந்த கரைப்பட்ட ஷாலை எடுத்து அதை துவைச்சி எப்படி காய போகிறாங்கிறது தான் மீதி உள்ள சீன். அடுத்த ஸ்டெப் என்ன? தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ வந்து அந்த ஷாலை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டாங்க. அடே அந்த சுற்றிக்கிட்டே இருக்கு வரா. அடுத்த ஸ்டெப் என்னன்னா துணியை அடிச்சு துவைக்கணும். யோ என்னையா துவைக்கிறா? அடிச்சு துவைச்சு முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டெப் என்னன்னா தண்ணியை புழியணும். அதையும் நேர்த்தியாக பண்ணிவிட்டார். அப்பவும் துணியில வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த நேரத்தை வந்து முறுக்கி புழியணும். எப்படி யோசிச்சிருக்காங்க? கடைசி ஸ்டெப் என்னன்னா காத்துல காய வைக்கணும். காய வைக்கிறாங்களா? வைக்கிறாங்க. காஞ்சவன வந்து அயன் பண்ணி விட்டுருக்கான். இத கத்துக்குங்க. துணி துவைக்கிறது உங்களுக்கு எப்படியே தெரிய மாட்டேங்குது, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும், கண்டிப்பா கத்துக்குங்க. இருக்கிற துணியை போனா கிளியாம துவைச்சு நல்லபடி வாங்கல, நான் தேர ராச போதடி. ஒரு ஃபைட் சீனுங்கிறது அடிக்கிறது பறக்க வர்றது அப்படிங்கிற மாதிரி இல்லாம மக்களுக்கு பயன்படுற விஷயங்களையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுக்காக எங்களை பாராட்டியே ஆகணும். இதுக்கப்புறம் ஃபைட் சீனை வந்துட்டு சமைக்கிறது எப்படி, வீட்டை கிளீன் பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயம் சொன்னா நல்லா இருக்கும், மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்றேன். இப்போ அந்த ஃபேமிலி வந்து ஃபுல்லாக அந்த காருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. வில்லன் குரூப் வந்து அந்த காரை மோதி அவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணாங்க. இடையில ஸ்ருதிகாசன் வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணி அவங்களை காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. பந்து அடிச்சான்னா 5 பைசாவுக்கு பெறாது. முடியல, ஓட வேண்டியது தானே, அதுக்கிட்டே பதுங்குறாங்க. கார் இடிச்சு அவங்க தான் ஃபர்ஸ்ட் டெட் பாடி போல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். சார் வடகரி, வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாக்குது. என்னடா இது? அதுக்கு டைரக்டா போய் இடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்காது போலயே. கரெக்ட் தான், புரியுது. ஒரு பிரேக்க போட்டதும் காரு பொளந்துக்கிட்டு போறாங்க ஒவ்வொரு சைடும். நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க வலிமை படத்துல சேட்டன் ஸ்பேஸ் பத்தி பாத்துருப்பீங்க. சாத்தானின் அடிமைகள் நாங்கள். ஆனா உண்மையான சேட்டன் ஸ்பேஸ் யாருன்னு இப்ப பாக்க போறீங்க. சாத்தானின் அடிமைகள் நாங்கள். எந்த புடியும் இல்லாம அந்த இடத்துல தூங்கலானுங்க. இவ்வளவு நேரம் யாரே பறந்துகிட்டே சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு புல்லட் கூட எவன் மேலையும் படவே இல்லை. இப்போ விஎஃப்எக்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வருதுன்னா ஹாலிவுட் சினிமா தான். இந்தியன் சினிமாவோட விஎஃப்எக்ஸ் இந்த அளவுக்கு இருக்குன்னா ஹாலிவுட் சினிமாவோட விஎஃப்எக்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் இந்தியன் சினிமாவோட ஒரு படத்தில் இருக்க விஎஃப்எக்ஸ் மட்டும் ஹாலிவுட் விஎஃப்எக்ஸே மிஞ்சிட்டு. ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கமா நிக்கிறான். ஹாலிவுட் இங்கே இருக்குன்னா அந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. ஹாலிவுட்டே மிஞ்சிட்டு.
இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஜீப்பில் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஒரு ஹெலிகாப்டர் வந்து தோர்த்துக்கிட்டே வருது. இப்போ ரன்னிங்கில் போகிற ஜீப்பை ஹெலிகாப்டர் மூலமாக அந்த கொக்கி போட்டு தூக்குறாங்க, அந்த ஜீப்பையே தூக்குறாங்க. இது மாதிரியான சீன் வந்துட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் வரும். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது நம்புற மாதிரி இருக்காது. நக்கல் யானுக்கு அதுதான் இந்த படத்தில் உள்ள விஎஃப்எக்ஸுக்கும் ஹாலிவுட்ல இருக்கிற விஎஃப்எக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்டே. இது நம்புற மாதிரி இருக்கும், அது நம்புற மாதிரி இருக்காது. அப்படியே பாருங்களேன், ஹெலிகாப்டர் மூலமா அந்த ஜிபே தூக்குது பாருங்க, தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. பல கடல்கள், பல மலைகள், பல பாலைவனங்கள்லாம் கடந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜீப் வந்துட்டு வில்லன்கள் இருக்கிற இடத்துல வந்து இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை சுற்றி ஒரு 50 பேர் இருப்பாங்க கண்ணை வச்சுக்கிட்டு. அவங்க எவ்வளோதான் சுட்டாலும் ஹீரோ மேலே படவே படாது, ஹீரோ வந்து சுடுவார், ஆனால் அவங்க சாவாங்க. இது வந்து வழக்கமாக எல்லா சினிமாலையும் நடக்கிற விஷயம்தான். ஸோ வந்துட்டு இதை வந்து நம்ம ஹைலைட்டாக சொல்ல முடியல, அதுக்கப்புறம் உள்ள விஷயங்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் பல பல வித்தைகள்லாம் பண்ணுவார் கண்ணை வச்சுக்கிட்டு. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல சொல்லும். இதை நார்மலா பாக்குறத விட 3D கிளாஸ் போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அடுத்து வில்லன் குரூப்பை ஹீரோ சுடுவாரு, அந்த ஒரு சீனை நீங்க இந்தியன் சினிமா பார்த்திருக்கே மாட்டீங்க, மறந்துடுவீங்க. கவனித்தீரா? எதை மன்ன கவனிச்சிங்களா? துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி இந்தியன் மேப்பே வரைஞ்சிட்டாரு பாருங்க. ஒரு நிமிஷத்துல தேசிய ஒருமைப்பாட்டே காட்டிதாரு பாருங்க. இந்த சீனை பார்த்ததும் வில்லன் வந்து பயந்துட்டான், பயந்துட்டு ஹெலிகாப்டர் எடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆகா ஆகா, இந்தியர்கள் கிட்ட மட்டும் மாட்டக்கூடாது, இவங்க தேசபக்தி வேறி வந்து ரத்தத்துலேயும் ரொம்ப ஊறி கிடக்கு, இவங்கள்ட்ட மாட்டான் சொல்லிட்டு ஹெலிகாப்டர் எடுத்து பறக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னு பாருங்க, பறந்து பாம்பு தூக்கி போட்டுட்டான் வில்லன். அப்படியே பறக்கிறாரு பாரு. இந்த சீன்டா பில்லா 2 சீனு. இந்த சீனை வந்து தலை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரியலா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இந்த ஹீரோ பாருங்க சிம்பிளா பண்ணி முடிச்சிட்டாரு. கிரீன் மேட்ல. அதுக்கப்புறம் அங்கே ஃபைட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டர் வந்து வெடிக்க போகுது. நடக்கிறது தானே வழக்கம் போல், கிளைமேக்ஸில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. கடைசியாக ஹீரோ வந்து சாதிச்சிட்டாரு, ஹீரோயின் கூட இணைஞ்சிட்டாரு. சுபம், எல்லாரும் சிரிங்க. சுபம், சேனலுக்கு ஒரு காப்பிரைட் ஒன்று வந்திருக்கு. இதை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், எனக்கே இருந்துச்சு. ஏன்னா சென்டிமெண்ட் வில்லன் அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அவர் தான் நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட அந்த ரீல்ஸ் வீடியோவுக்கு வந்து, ரீல்ஸ் ட்ரோல் வீடியோவுக்கு வந்து கொடுத்துருக்காரு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேனலை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ போட்டு அவர்கிட்ட சாரி கேட்டு
சேனல் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை சேனல் போச்சுன்னா இன்னொரு சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எம்டிஎன் அதோட அப்டேட் வந்து எம்டிஎன் ஷார்ட்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த சேனல் வந்து என்ன நேமில் வரப்போகுது எப்படி வரப்போகுதுங்கிறத அதில் சொல்லுவேன். இன்ஸ்டாகிராம்லையும் நான் சொல்லுவேன். நான் வந்து சீரியல் ட்ரோலுக்கு தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்னு நினச்சேன். பார்த்தா இப்போ வந்து சென்டிமெண்ட் வில்லன் கிட்ட என்ன வந்திருக்கு. கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன்தான். வந்து கொடுப்பா வந்து ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. மிடில் கிளாஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களோட கஷ்டத்தை பற்றினா சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு அவர் பண்ணுவாருங்கிறது தான் ஒரு எதிர்பார். பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட் ஒரு மொக்கையான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.